हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्ब एना रेसिपी पाक पोरना कर्पूरवल्ली सादम अद पाकल वांग अदुक्कु फर्स्ट नम्ब कर्पूरवल्ली अरचिन वंदिरलाम ना और अर किलो सादत्तुक्कु और 15ல இருந்து 20 எல்ல எடுத்துக்கிறேன் இது நல்லா அரைச்சுக்கலாம் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தம்பருப்பு நல்லா வெடிச்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஏன்னா வந்து கற்பூரவள்ளி கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா காயட்டும் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு வந்து கஷாயமா வச்சு குடிக்கலனா கூட இந்த மாதிரி சாதமா கிண்டி குடிக்கலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்ல வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சு குடிங்கனா போதும் உங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப சளி வைக்காது கொஞ்சம் புள கருவேப்பிலை என்கிட்ட பச்சை இல்ல அதனால காஞ்சத போடுறேன் உங்ககிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்தா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்ட வெங்காயம் பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த கற்பூரவள்ளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் இதுல வந்து ஒரு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் நான் எல்லா சமயலயும் மஞ்சள் சேர்ப்பேன் அதனால மஞ்சள் சேர்த்துக்கறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம சேக்க வேண்டிய பொருளை சேர்த்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு ஒரு 5 நிமிஷம் இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரக பொடி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டைய ஒண்ணும் பாதியமா நான் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 கிலோ சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் இது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு இது வந்து சளியும் பிடிக்காது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தலனா நீங்க மிளகு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்ட்டா இருக்கு காரம் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க சூப்பரான கற்பூரவள்ளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை